8:2 கேட்ட கேள்வி, சிலதுல தேதியோட காப்பி ஆயிருக்கு, அதனால தான் சொல்றான். அனீஸ் கமால்ங்கிறவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, புகாரியில் 601 ஹதீஸை போட்டு அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த 601 ஹதீஸ் என்னன்னு கேட்டால், இப்னு உமர் அறிவித்தார், நபிசல்ல அவர்கள் தம் கடைசி காலத்தில் இஷா தொழுகை நடத்தினார்கள். சலாம் கொடுத்ததும் நபிசல் அவர்கள் எழுந்து, இந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றிலிருந்து 100 துவக்கத்தில் இன்று பூமியில் இருக்கும் எவரும் எஞ்சியிருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள். 100 பின் நடப்பது பற்றி உலகம் அழிந்து விடுமோ என்று தவறான முறையில் மக்கள் விளங்கினார்கள். நபிசல்லா செல்லம் கூறியது, இன்று பூமியில் இருப்பவர்கள் எவரும் 100 பின் இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான். இதன் மூலம் அன்றிருந்த சமுதாயம் 100 முடிந்து போவர் என்பதையே நபிசல்ல கருதினார்கள் அப்படின்னு ஒரு கூடுதல் விளக்கத்தையும் போட்டு அந்த ஹதீஸை போட்டிருக்கிறாங்க. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஹதீஸின் படி இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டால், ஈசா நபி வரும்போது வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய வாரிசு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ரசூலுல்லாவை ஏற்றுக்கிடுவாங்க, ஈசா நபி ஏற்றுக்கிடுவாங்க, சரியான இம்மின் அகலில் கிதாபி இல்லாத யூமின் நபிஹி கபல மௌத்திஹி, குரானில் ஒரு வசனம் இருக்குது, ஈசா நபி மரணிப்பதற்கு முன்னால் இந்த வேதமுடையவர்கள் ஈசா நபியை சரியான முறையில் நம்புவார்கள், மகன் சொன்னாங்கல்ல அது தப்பு, அவர் இறை தூதர் தான் என்பதை விளங்குவார்கள் அப்படிங்கிற கருத்தில் ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்தை வைத்து பண்ணியிருக்கிறோம், காதியானி வாதத்தெல்லாம் பண்ணியிருக்கிறோம், திருக்குறான் தமிழாக்கத்தில் குறிப்புலையும் அதை பற்றியெல்லாம் விளக்கமாக எழுதியிருக்கிறோம். அதுதான் ஒரு கேள்வி கேட்குறாரு. இப்போ தான் அன்னைக்கு ரசூலுல்லா சொல்லிட்டாங்களா, அந்த சமுதாயம் அழிஞ்சு போச்சே, அழிஞ்சிருச்சின்னு சொன்னால் அவங்களுடைய வாரிசு எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ரசூலுல்லா ஈசா நபி வரும்போது ஹயாத்தோடு இருப்பாங்கங்கிற அர்த்தத்தில் அவர் கேட்குறார். ஈசா நபி இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி ஈசா நபி வரும்போது வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிருக்குமே அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இந்த ஹதீஸ் வந்து இவர் இந்த சகோதரர் கேட்குற கருத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸே கிடையாது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அதுலேயே அது தெளிவாக தான் இருக்குது, தமிழாக்குமே கரெக்டாக தான் இருக்குது. அதாவது ரசூல் சல்லாஸ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு நாள் இந்த இரவு என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. கேட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இரவை பற்றி ஒரு செய்தி எனக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த இரவில் இன்று இந்த பூமியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இன்று இப்போதைக்கு பூமியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களில் யாராக இருந்தாலும் 100 கழியும் போது அவனைவர் மொத்தாயிடுவாங்க, இருக்க மாட்டாங்கங்கிறாங்க. அதாவது அன்றைக்கு இருந்தால், ரசூலுல்லா என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு 100 ஆளாக இருந்தால் கூட அவர் மொத்தாயிடுவார், அன்னைக்கு 90 ஆளாக இருந்தார்னு சொன்னால் 10 மொத்தா போயிடுவார், 80 ஆளாக இருந்தார்னு சொன்னால் அதிகபட்சம் 100 அடையும் போது 20 மூத்தா போயிடுவார். அன்னைக்கு பிறந்த குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தையா இருந்தால் கூட அதிகபட்சம் அதனுடைய வயசு 100 தான். இன்றைக்கு ஒரு குழந்தை இருந்தால், இந்த இரவில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களில் யாராக இருந்தாலும் ஹிஜ்ரி இந்த சொன்ன தேதியிலிருந்து 100 ஆண்டில், இந்த ரசூலுல்லா என்னைக்கு இதை சொல்கிறாங்களோ அதிலிருந்து 100 வருஷத்தில் அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. அப்படி தான் அதில் இருக்குது. என்ன இல்லை, அவங்களோட லைஃப் கம்மி, வாழ்நாள் கம்மி, இந்த ஒரு ஜெனரேஷன் அழிக்கிறத பற்றிலாம் பேசலை. இந்த நேரத்தில் யாரெல்லாம் உசுரோடு இருக்கிறாங்களோ, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்த இரவில் யாரெல்லாம் இப்போ இருக்கிறார்களோ, உலகத்தில் இருக்கிறார்களோ, இந்த ஆட்கள் அதிகபட்சம் 100 தாண்டாது. 100வது ஆண்டு வரும் பொழுது இன்னைக்கு இருந்த ஒருத்தரும் மிஞ்ச மாட்டார்கள் அப்படி தான், அது முன்னறிவிப்பு. சரியா, அந்த அடிப்படையில் நம்ம உதாரணமாக இந்த ஹிலர் நபிலாம் இருப்பார்னு சொல்கிறோம்ல, சொல்கிறாங்கல்ல ஹிலர் நபி இருக்காரு, ஹயாத் நபி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க, அவர் இன்னும் மூத்த ஆகாமல் இருக்கிறாருன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அதுக்கு கூட இப்னு தைமியா மாதிரியான அறிஞர்கள் வந்து இந்த ஹதீஸை எடுத்து போட்டு பதில் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, ஒரு பேச்சுக்கு ஹிலர் நபி இருந்தார்னு வச்சுக்கிடுவோம், ரசூல்லா காலத்தில் இருந்தார்னு வச்சுருப்போம், அப்படி இருந்தால் கூட ரசூல்லா சொன்னதில் இருந்து 100வது ஆண்டு மூத்தா போயிருப்பார்ல, பேச்சுக்கு இருந்தால் கூட ஹிலர் நபின்னு ஒருத்தர் உசுரோட மூத்தா போகாமல் ரசூல்லா காலத்தில் இருந்தார்னு சொன்னால், மூத்தாமல் இருந்தால் ரசூல்லா காலத்தில் இருந்திருப்பார்ல, கண்டிப்பாக இந்த சொல்லி 100வது வருஷத்தில் அவரும் மூத்தா இருப்பார். அப்போ இன்னைக்கு கிடையாது,
உங்கள் வாதப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இதை ஹதீஸ் ஆதாரம் வச்சு பேசுவாங்க. அதனால் இது என்னத்தை சொல்லுதுன்னு கேட்டால், அவங்க அந்த இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, சொல்லும் பொழுது ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார், அவர் தான் மூத்தா போவார், அவர் பெற்ற பிள்ளைகள்லாம் இருக்கும், இவர் ஜெனரேஷன் அழிஞ்சிரும்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அந்த அர்த்தத்தில் கேள்வி கேட்குறாரு. ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர் வந்து என்ன இருக்காரு, இந்த செய்தியை சொல்லும் பொழுது ஒரு வேதம் கொடுக்கப்பட்டவர் இருக்கிறார் மதீனாவில், ஒரு 25 வயசில் இருக்கிறார். இவர் வந்து அல்லாஹ் நாடுனா 30 கூட மூத்தா போயிடுவார், அதிகபட்சமாக போனால் ஒரு 100வது ஆண்டு வரும் பொழுது இவர் மூத்தாயிடுவார் அப்படின்னு சொன்னால், அவருக்கு மட்டும்தான் அது மூத்துன்னு வருமே தவிர அவர் பெற்ற பிள்ளைகள்லாம் மூத்தா போயிடும், அவருக்கு பேர பிள்ளைகள் இருந்தால் அதுவும் மூத்தா போயிரும்டா வருது, அதுகள்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு முன்னறிவிப்பு, இந்த தேதியில் உள்ள ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து எல்லாம் என்ன செய்கிறான், இன்னைக்கு யாரெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க 100வது ஆண்டு மூத்தாயிருவாங்க, அவங்க வாரிசு மூத்தாயிருவாங்கன்னு சொல்லலை, அவங்க சந்ததியே பூண்டோடு அழிக்கப்பட்டு விடுவார்கள்ங்கிற கருத்தை இது சொல்லவே இல்லை. சில வியாக்கியானவங்க சிலர் சேர்த்துருக்கிறாங்க, அதையும் சேர்த்து நீங்கள் படிக்கிறீங்க. ஹதீஸின் வாசகம் என்ன இருக்குன்னு கேட்டால், லா எபுகா 601, நீங்கள் சொன்ன ஹதீஸுடைய அரபி மூலம், லா எபுகா மிம்மன் ஹுவல் யௌம அலா லஹரில் அர்லி, இந்த பூமியுடைய மேல்பரப்பில் யாரெல்லாம், ஈசா நபி கூட இது அடங்காது, ஏன் அவர் பூமியில் இல்லை, அவர் ஈசா நபி வந்து வானத்தில் உயிரோடு இருக்கிறதுனால அவர் 100வது வருஷம் மூத்தா போயிருக்க மாட்டார். ஏன்னு கேட்டால் இதில் வாசனை என்ன வருதுன்னு கேட்டால், லா எபுகா மிம்மன் ஹுவல் யௌம, இன்னைக்கு இருக்கிறவர்களில் அலா லஹரில் அர்லி பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தருமே மிச்சமாக மாட்டார்கள் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து அந்த வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயமே முற்றாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லவே இல்லை. அந்த தேதியில் இருந்த யாராக இருந்தாலும் 100வது ஆண்டில் கண்டிப்பாக மூத்தாயிருவார், எத்தனை வயசு உள்ளவர் அவர் இருந்தாலும் சரி, 100 வயசு அவர் தான், 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் மிஞ்ச மாட்டார்கள். அதனால் உங்கள் வாதத்துக்குரிய உங்கள் கேள்விக்குரிய ஒரு விஷயம் அதில் இல்லை.